நேற்று ராத்திரி ஒருத்தன் திருவல்லிக்கணியில் சிக்கன் ரைஸை சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான், ஏன்டா காசு கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்டால் நான் அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுவேங்கிறான். நான் ஏதோ அமித்ஷா பெரிய தில்லாலங்கணின்னு நினச்சிக்கிட்டு தான் கடைசி ஒரு சிக்கன் ரைஸுக்கு தான் ஒருத்து போல இருக்கு, ஒரு சிக்கன் ரைஸுக்கு ஒருத்து உள்ள ஆளை நம்ம அமித்ஷாவை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் ஒரு சிக்கன் ரைஸ் அப்படின்னு அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுவேங்கிறான். தயவு செஞ்சு பிள்ளை யாரும் 95 மார்க் வாங்க சொல்லிடாதீங்க, ஏன்னா 95 மார்க் வாங்கினா அவன் இந்தியாவில் தங்க மாட்டான், வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போயிடுவான், அவனால் பயன் இல்லை, நாட்டுக்கும் பயன் இல்லை, வீட்டுக்கும் பயன் இல்லை. புள்ளை 50 மார்க் வாங்கினா போதும். பிஜேபி தலைவர் முருகன் வேலை தூக்கிட்டு நடந்தார் ஊர் புறம், எந்த கோயில்லையாவது கற்பகிரகத்துக்குள்ளே போனார் அந்த இந்த முருகன். அந்த முருகனை பார்க்க போகவே முடியாது அந்த முருகன். இப்போ திடீர்னு பொங்கல் பரிசுன்னு எதுக்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா, காரணம் கொரோனா காலத்தை விட கொடியவங்க இவங்க, இது தேர்தல் காலம்னு அவங்களுக்கு தெரியும், அதனால இப்போ வர்றான். திடீர்னு என்ன அக்கறை உனக்கு இந்த பொங்கலுக்கு, போன பொங்கலுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன இந்த பொங்கலுக்கு இருக்குது, ஏன்னா இது தேர்தல் காலம்னு உனக்கு தெரியுது. அதனால எவன் எதை கொடுத்தாலும் வாங்கி வரவில் வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய குடும்ப விழாவாக நீங்கள் எல்லாரும் ஆணும் பெண்ணுமா எல்லோரும் கூடி நடத்துவதற்கு இல்லை, பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து மேடையில் வச்சு டான்ஸ் ஆட வச்சு சிலம்பம் சுத்த வச்சு இதையெல்லாம் பண்ணி அதில் ஒரு நாலு சின்ன பிள்ளையை கீழே உட்காந்து அந்த நாலு சின்ன பிள்ளைய வந்து சட்டையில் வந்து சிஐடியூன்னு பேட்சை குத்திட்டு உட்காந்துருக்கிறதுல, இதுதான் ரொம்ப பெரிய பாடம். இதைத்தான் ஞானராஜன் படிக்க வைங்க பிள்ளைய, படிக்க வைங்க பிள்ளையனால இந்த படிப்பு தான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு பிள்ளை யாரும் 95 மார்க் வாங்க சொல்லிடாதீங்க, ஏன்னா 95 மார்க் வாங்கினா அவன் இந்தியாவில் தங்க மாட்டான், வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போயிடுவான், அவனால் பயன் இல்லை, நாட்டுக்கும் பயன் இல்லை, வீட்டுக்கும் பயன் இல்லை. புள்ள 50 மார்க் வாங்கினா போதும், பாஸ் ஆனால் போதும், ஆனால் அந்த பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். இதை போல் சங்க கூட்டங்களுக்கு கூட்டிகிட்டு வர்றதா முக்கியம், அரசியல் கூட்டத்துக்கு கூட்டு வர்றதா முக்கியம். ஏன்னா இந்த பயலுக்கு முன்னாடி இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு பீமாராவை தெரியுமா, எங்கேயாவது பார்த்தா அண்ணன் ஆதங்கப்படுறாரு ஞானராஜன் நடிகர்களை பார்த்துட்டாங்க, நடிகர்களை பார்த்துட்டாங்கன்னு. ஆமாம், காரணம் என்ன தெரியுமாண்ணே, தியேட்டருக்கு தான் நம்ம பயலை கூப்பிட்டு போனோம், நம்ம எப்போ அரசியல் கட்சி கொடுத்து கூட்டு போனோம் பயலை, தியேட்டருக்கு நான் கூப்பிட்டு போனால் அப்புறம் தியேட்டருக்கு நடிகனு தான் அதை ரசிகனாவான், எப்போ பீமாராவுக்கு ரசிகனாவான் அவன், அப்போ கூட்டத்து கூட்டம் தான் பீமாராவுக்கு ரசிகனாவான். இதைத்தான் லெனின் சொன்னார், தயவு செஞ்சு மேதையிலின்னு சொன்னது அந்த மீடியாவை நீ கையில் எடுத்துருங்கனாரு. நம்ம தோழர் ஜீவானந்தம் சொன்னார் 40 வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சியில், டேய் இந்த திரைப்படத்தையும் நாடகத்தையும் வேறு எவரும் கையில் எடுப்பதை விடவும் பொது உடைமை கட்சி கையில் எடுப்பது தான் முக்கியம்னு சொன்னால் இங்கே வந்து ஜீவா தான் சொன்னார். ஜீவா தன்னோடு இருந்த இளைஞர்கள் எல்லோரையும் இதை இந்த இடத்த நோக்கி தகத்தன்னு நினச்சாரு. அப்போ அது ரொம்ப முக்கியம், பிள்ளைகளை வந்து இதை போல் இடங்களை கூட்டு போகிறது, கூட்டு போகிறது மூலம் அந்த பிள்ளைக்கு புரியுமா தெரியாது, ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த பேர்களை கேட்கும் புள்ள. ஓ, ஏதோ ஒழுக்கமாக இருக்க பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நல்லவங்கிறாங்க, நம்ம பார்த்த எம்எல்ஏலாம் இந்த தான் உட்காந்துருக்காரு, சாதாரணமாக தான் இருக்காரு, அப்போ பொது வாழ்க்கைக்கு வந்தால் சாதாரணமாக தான் இருக்கணும் போல இருக்குது, பட உடம்பாக இருக்க வேண்டாம் போல இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளைக்கு நம்ம அறியாமே பாடம் சொல்வதற்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அனைவரும் அர்ச்சகராகலாம்னு நம்ம சொன்னோம், ஆனால் யார் அர்ச்சகர் ஆக்குனா, கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் ஆக்குனுச்சு, ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருத்தரை அர்ச்சகர் ஆக்குனது முதல் முதல்ல கேரளாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் ஆக்குனுச்சு, நம்ம இன்னும் இங்கே ஆக்க முடியல இல்லையா. பிஜேபி தலைவர் முருகன் வேலை தூக்கிக்கிட்டு நடந்தார் ஊர் புறம், எந்த கோயில்லையாவது கற்பகிரகத்துக்குள்ளே போனார் அந்த இந்த முருகன், அந்த முருகனை பார்க்க போகவே முடியாது அந்த முருகன். அதைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப இங்கே வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க, மறுபடியும் மறுபடியும் அதைத்தான் அண்ணன் ஞானராஜசேகரன் பேசும் பொழுது இங்கே மதத்தை திணிக்க பார்க்குறாங்க, மதத்தை திணிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி, இந்த இடத்துல வந்து உட்காந்து சிந்தாதிரி பெற்ற கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் ரெண்டு பாயம்மா உட்காந்துருக்காங்க, அந்த பாயம்மா உட்காந்துருக்க பற்றி எந்த இதுவும் இல்லாமல் அந்த சந்தோஷத்தோட பக்கத்தில் நாலு பேர் உட்காந்துருக்கோம்ல, அதுதான் சிந்தாதிரிப்பேட்டை திருவல்லிக்கணின்னு இருக்குது. நேற்று ராத்திரி ஒரு திருவல்லிக்கணியில் சிக்கன் ரைஸை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான், ஏன்டா காசு கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்டால் நான் அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுவேங்கிறான். நான் ஏதோ அமித்ஷா பெரிய தில்லாலங்கணின்னு நினச்சிக்கிட்டு தான் கடைசி ஒரு சிக்கன் ரைஸுக்கு தான் ஒருத்து போல இருக்குது, ஒரு சிக்கன் ரைஸுக்கு ஒருத்து உள்ள ஆளை நம்ம அமித்ஷாவை நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவன் ஒரு சிக்கன் ரைஸ் அப்படின்னு அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுவேங்கிறான். இப்போ இதுதான் நிலவரமாக இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு என்பது தனியாக இருப்பதற்கான காரணம் என்னையவும் ஞானராஜனையும் பீமாராவையும் எங்களின் தந்தைகள் இதை போல் நடந்த அரசியல் கூட்டங்களுக்கு போய் கூட்டி கொண்டு போய் நிற்க வச்சு அந்த மாபெரும் தலைவர்களை வேடிக்கை பார்க்க வச்சது தான். அப்போ அதை போல் உள்ள ஆட்களை நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து செலுத்த வேண்டியிருக்கோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெரியாராக இங்கே இருந்துகிட்டே இருக்காரு. நம்ம பெரியாரை பற்றி யார் என்ன பேசினாலும் உடனே எல்லாரும் அப்போ பெரியார் வர்றது முன்னாடி எங்களாம் அறிவே இல்லையா, நாங்கள்லாம் செய்யவே இல்லையா அப்படின்னாரு. இல்லை, பெரியாருக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, பெரியாருக்கு அம்பேத்கருக்கும் காந்திக்கும் சண்டைனா பெரியார் வந்து யார் பக்கம் நிற்பார், அம்பேத்கர் பக்கம் நிற்பார். யார் முக்கியம் இங்கே, ஊரெல்லாம் உன்னை தேசப்பிதான்னு சொல்லட்டும், இரட்டை வாக்குரிமைக்கு சம்பந்தமாக அம்பேத்கருக்கும் காந்திக்கும் மாபெரும் முரண் ஏற்படுது. மாபெரும் முரண் ஏற்படும் பொழுது காந்தி உண்ணாவிரதத்தில் போய் படுத்துறாரு பிர்லா மாளிகையில், படுத்த உடனே இந்தியாவில் இருக்கும் அத்தனை தலைவர்களும் காந்தியை என்ன சொல்கிறது எப்படி காந்தியை மறுத்து பேசுகிறேன்னு தெரியாத பொழுது பெரியார் ஒருத்தர் தான் தைரியமாக அம்பேத்கர்கிட்ட, நீ உங்கள் முடிவுலேருந்து பின்வாங்கவே வாங்காதீங்க, பட்டினி கிடந்து சாகரவெல்லாம் சாகட்டும், நீ உங்கள் முடிவிலே இருங்கன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் பெரியார் தான். அவருக்கு தெரியுதே இங்கே நம்ம யார் பக்கம் நிற்கணும், காந்திக்கும் அம்பேத்கருக்கும் சண்டைனா அம்பேத்கர் பக்கம் நிற்கணும்.
ஆனா காந்தியை கொண்டாடிய எவரையும் விட தீவிரமா காந்திக்கும் கோட்சேவுக்கும் சண்டேனா பெரியார் காந்தியின் பக்கம் நின்று அவர் மட்டும்தான் சொன்னார் இந்த தேசத்துக்கு இந்தியான்னு பேர் வைக்காதீங்க காந்தி தேசம்னு வைங்க இந்த நாட்டுக்குன்னு சொன்னவர் பெரியார் தான் சொன்னார். அப்போ யாரோடு எந்த நேரத்தில் எங்கே நிற்கிறோங்கிறது தான் முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? தேர்தல் நேரம், பல பேர் கொண்டு வந்து பணம் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. தயவு செஞ்சு அந்த பணத்தை எல்லாம் வாங்கிடுங்க. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கிறாங்க. தயவு செஞ்சு வாங்கிடுங்க எல்லோரும். ஏன்னா நீங்களும் தெரிஞ்சு தான் வாங்குறீங்க. போனால் மறுபடியும் வரமாட்டான் 5 வருஷத்துக்கு. கொடுக்குறப்ப வாங்கிடுவோம்னு. ஆனால் ஒன்றையும் நினச்சிக்கோங்க, அயோக்கியங்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க, அதனால வாங்கின பணத்துக்கு கொடுத்தவனுக்கே ஓட்டு போடணும்னு நினச்சிக்காதீங்க. நம்ம யார்கிட்ட யோக்கியமாக நடந்துக்கணும்? யோக்கியங்கிட்ட நடந்துக்கணும். யார்கிட்ட அயோக்கியமாக நடந்துக்கணும்? அயோக்கியங்கிட்ட நடந்துக்கணும். அயோக்கியங்கிட்ட அயோக்கியமாக நடந்துக்கிட்டால் நான் தான் யோக்கிய. அதனால பணத்தனத்தை குறைச்சி கொடுத்தாங்கன்னா கூட கேளுங்க. அப்போ அப்படிலாம் இவ்வளோ குறைச்சிக்கிட்டப்பா இன்னும் கூடப்பா இந்த வருஷம் ரேட்டு. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் எனக்கு கொரோனா பணம் தரல. ஏன்னா கொரோனா காலத்தில் எல்லோரும் சொன்னோம், அவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இந்த நாட்டில் எளிய மக்கள் அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருந்தபொழுது அத்தனை பேரும் மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு அவ்வளோ பேர் சொன்னாங்க. 1 ரூபா கூட கொடுக்கலவீங்க இல்லையா? கேரளாவில் மாதம் மாதம் கொரோனாவில் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் எல்லாத்தையும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கவர்மெண்ட் வழங்கினுச்சு. எண்ணெயில் தொடங்கி பருப்புலேருந்து அரிசியிலேருந்து அவ்வளோ வழங்குச்சு, நீங்கள் கொடுக்கவே இல்லை. இப்போ திடீர்னு பொங்கல் பரிசுன்னு எதுக்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா, காரணம் கொரோனா காலத்தை விட கொடியவங்க இவங்க, இது தேர்தல் காலம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால இப்போ வர்றான் திடீர்னு. என்ன அக்கறை உனக்கு இந்த பொங்கலுக்கு? போன பொங்கலுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன இந்த பொங்கலுக்கு இருக்குது? ஏன்னா இது தேர்தல் காலம்னு உனக்கு தெரியுது. அதனால எவன் எதை கொடுத்தாலும் வாங்கி வரவில் வச்சுக்கோங்க. ஆனால் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, நம்ம யாரை கொண்டு போய் ஓட்டு போட வேண்டியதுன்னா, எவன் ஒருவன் இந்த 5 ஆண்டு காலம் நம்மோடனு இருந்தானோ பீமாராவ் போல இல்லையா, நான் பார்க்க எனக்காக யார் வேலை செய்தானோ, எனக்கு என்ன சிக்கல்னாலும் எப்போ என் பக்கத்தில் வந்து நின்னானோ, அவனை தேர்ந்தெடுப்பது தான் ரொம்ப முக்கியம். நான் ஏன் அவன்னு சொல்கிறேன்னா, நான் ரொம்ப குறிப்பறிஞ்சு சொல்கிறேன், எப்போ நமக்கு மேலே அதிகாரத்தில் இருப்பவனை நம்மில் ஒருவனாக அவன் நினைக்கிறீங்களோ அப்போ தான் நல்லவங்க வருவான். அவர்னு நினச்சிங்கன்னா வரமாட்டான். அவன் நம்மாள் இங்கே இருந்தவன், 8th வீட்டில் இருந்தவன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நினச்சா தான் இங்கே நல்லவன் வருவான். அது ரொம்ப முக்கியம். அதனால் இதை போல் பேசுவதற்கு தொடர்ச்சியாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு தெருமுனை கூட்டத்தை வந்து நான் பேசி இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் தெருமுனை கூட்டம் என்பது வந்து என்னென்னா, கவர்ச்சி நடனம் ஆடுறது ஆகிடுச்சு. இப்போ அப்போ தான் உட்காரிப்பான். அப்படி இல்லாமல் இந்த பிள்ளையில பூரா வச்சு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி இவ்வளவு பேரும் திரண்டு, குறிப்பாக பெண்கள் இவ்வளவு பேரை வந்து இருந்து இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு பேசுகிறத கேட்பதற்குல, இதை போய் வீட்டில் பேசுங்க. அது ரொம்ப முக்கியம். வீட்டில் பிள்ளைய முன்னாடி எல்லாரும் எல்லாத்தையும் பேசுங்க. அரசியலையும் அன்பையும் காதலையும் புள்ள முன்னாடி பேசுங்க. அப்பா அம்மா சண்டை போட்டதை மட்டும் புள்ள பார்க்கக்கூடாது. அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறதையும் பார்க்கணும். வேலைக்கு போயிட்டு வர்றேன்னு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிற புருஷனா புள்ள பார்த்தா தான் அந்த ஆம்பளை புள்ள அதனுடைய பொம்பளை பிள்ளைய ரொம்ப கௌரவமாக நடத்தும். பொம்பளை பிள்ளைகளுக்கு பூரா எனக்கு ஏன் மரியாதை இல்லாமல் போணுச்சு? ஏன்னா ஆம்பளை பிள்ளையில ஒழுங்காக வளர்க்கலை. நம்ம ஆம்பளை பிள்ளையில ரொம்ப ஒழுங்காக வளர்க்குறது முக்கியம். டே ரொம்ப இயல்பானதுடா, சாதாரணமானதுடா, நானும் உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்கடா, இவ்வளோ சந்தோஷமாக இருந்தவன், நீ பொம்பளை பிள்ளை ரொம்ப மரியாதை நடத்தணும்னு சொன்ன. அதனால தான் பாரதி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது முன்னாடிங்கிறான். என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து இருந்து நாடு இது நாடு அப்படிங்கிறத பெற்றோர் அன்பு செய்வதை புள்ள பார்க்கணும். சண்டை போடுறத பார்த்துக்கிட்ட முக்கியம் இல்லை. பெற்றோரின் அரசியலை புள்ள கேட்கணும். கேட்டால் தான் புள்ள வளரும். பெற்றோர் படிப்பதை புள்ள பார்க்கணும். நம்ம படிக்கலைன்னா அவசியம் பிள்ளையை படிக்க வச்சுருங்க. பிள்ளையை போட்டு குத்தாதீங்க. நம்ம பிள்ளை அவ்வளவு தான் படிக்கும். 50 மார்க் வாங்கினா போதும், பாஸ் ஆனால் போதும், அடுத்த வருஷத்துக்கு போயிட்டு பிள்ளை. ரொம்ப முக்கியம். வேறு என்ன படிக்குது பிள்ளைங்கிறத கவனம் செலுத்துங்க. பிள்ளைய மக்களோடு இருக்கிறது தான் முக்கியம். மக்களோட பழக்கத்தில் காண்பாருங்க. அடுத்த தலைமுறை மிக சிறப்பாக வளரட்டும். எல்லோரும் கூடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நான் IAS அதிகாரியாக பணிபுரிந்தவர் சொன்னார். நான் தமிழ்நாட்டில் IAS அதிகாரியாக பணிபுரியவில்லை. நான் கேரளாவில் IAS அதிகாரியாக 21 வருஷம் பணிபுரிந்து விட்டு VRS எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். ஸோ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வந்து ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் என்ன இன்றைக்கி நடந்துகிட்ருக்குன்னு. அதே மாதிரி கேரளாவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். வள்ளுவர் சொன்னார், நீரின்றி அமையாது உலகு, யாராருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்லியிருக்கார். அது நீங்கள் செய்கிற தொழிலை தான் மேம்படுத்தி சொல்லியிருக்கார் அவர். நீரின்றி அமையாது உலகு, நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாதுன்னு சொல்கிறார். ஈவன் மனிதனுடைய ஒழுக்கங்கள் கூட நீர்னால தான் கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறார்.
நிர்வாகத்தில் வந்து மிகப்பெரிய நிர்வாகம் என்னன்னாக்கா வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த நீர் வந்து எப்படி வந்து நிர்வாகம் பண்ணுறதுன்னு. இன்றைக்கி 73 வருஷம் ஆகிப்போச்சு நம்ம சுதந்திரம் ஆகி. நாம் இன்னும் ஒரு பதப்படுத்தப்பட்ட ஒரு குடிநீரை எல்லா ஜனங்களுக்கும் வந்து வழங்குகிற ஒரு அரசாங்கம் நமக்கு இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மனுஷனுக்கு தேவை உணவு, அடுத்தது வந்து நீர், தண்ணீர். இந்த அடிப்படை ரெண்டு விஷயங்களை வந்து எவ்வளோ கவர்மெண்ட் வருது என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் யாரும் வந்து இதை டச் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த துறையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து முழுக்க அர்ப்பணித்து நீங்கள் செயல்படுற உங்களுக்கு முதற்கணி அக்கிஜலி நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்த தண்ணியை பற்றி பேசணும்னாக்கா, ஒரு பாட்டில் தண்ணி ஒரு பாட்டில் பாலுக்கு இணையாகிப்போச்சு. இன்னைக்கு சில சமயத்தில் பாலினுடைய விலையை விட தண்ணியினுடைய விலை அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க டிவி தராங்க, 2G ஏதோ டேட்டா இது தராங்க, தண்ணி தாங்க. தண்ணி வந்து எல்லாருக்கும் கிடைக்குதான்னு யாராவது என்கொயரி பண்ணியிருக்காங்களா? அல்லது எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரு ஒரு டாய்லெட் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு யாராவது யோசிக்கிறாங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு வந்து அது ஒரு வியாபாரம் மாதிரி ஆகிடுச்சு. அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு அரசியல். ஏன்னா அந்த 5 வருஷத்தில் வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சு நீங்கள் போகணும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்துட்டு ஓய்வு பெற்றவங்களுக்கு அவனுடைய வசதியை பாருங்க, பீமாராவ் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. இருக்காங்க இல்லை, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஆனால் மற்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து பெரிய ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி நான் முனிசிபல் சேர்மனாக கொஞ்ச நாள் நான் இருந்தேன். கேரளாவில் பாலா என்ன ஒரு நகரத்தில் வந்து நான் முனிசிபல் சேர்மனாக இருந்தேன். அது ஒரு வசதியான பஞ்சாயத்து, அது பஞ்சாயத்தில் முனிசிபாலிட்டி. அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே ரோடு போடுறது தான் நம்ம ஊரில் வந்து வறட்சி அப்படின்னாவே அரசியல்வாதிகளுக்கு வந்து ரோடு போடுறது தான். ஏன் தெரியுமா? ரோடு போட்டுனே இருக்கலாம், ஒரு தடவை ரோடு போட்டோம்னாக்கா நாங்கள் வந்து மழை வந்தவொடனே அதெல்லாம் அடிச்சிட்டு போயிடுது, திருப்பி ரோடு போடலாம். திருப்பி மழை வரும், எல்லாம் அடிச்சிட்டு போயிடும், திருப்பி ரோடு போடலாம். அந்த ரோடு போட்டால் கமிஷன் கிடைக்கும், அந்த கமிஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சதவீதம் வந்து அவங்களுக்கு வந்து வருமானமாக வருது. நான் என்ன பண்ணேன், அந்த அந்த பஞ்சாயத்தில் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இது இல்லாததுனால என்ன அவங்க பிரசிடெண்ட் ஆகியிருந்தாங்க. அப்போ நான் அந்த பஞ்சாயத்து கவுன்சிலில் நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், ரோடு போடுறதில் சிமெண்ட் ரோடு போடணும்னு. சிமெண்ட் ரோடு போட்டால் என்ன ஆகுனாக்கா, ஒரு 15 வருஷத்துக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் வேண்டியதில்லை. அதனால் சிமெண்ட் ரோடு போட்டோம்னாக்கா, அதனால தான் பாருங்கள், காரைக்குடி போயிருந்த போது அந்த காரைக்குடி அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிற வழி அங்கே பெருமையாக எங்கூட வந்தவர் சொன்னார், இது வந்து நேரு காலத்தில் போட்டது, அப்படி சசிபி நேரு காலத்தில் போட்ட ரோடுன்னார். ஏன் அது இன்னும் நல்லா இருக்குனாக்கா, சிமெண்டில் போட்டிருக்காங்க அந்த ரோடு. நம்ம ஏன் சிமெண்ட் ரோடு போடக்கூடாது? ஆனால் அன்றைக்கி நான் போட்ட உடனே எல்லா கட்சியிலும் சேர்ந்த பிரபலர்களும் வந்துட்டு, சார் தயவுசெய்து இல்லை கை போட்டுறாதீங்க, தயவுசெய்து போட்டுறாதீங்க சார், எங்களுக்கு ஒன்றுமே பிழைக்கவே முடியாதுன்றாங்க. ஏன்னா சிமெண்ட் ரோடு போட்டான்னா, அது கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஒரு 6 மாதம் பயங்கரமாக வந்து அடிக்கும். எனவே கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, மார்ச் மாதத்தில் தான் போடுவாங்க கேரளாவில் வந்து ரோடு போடுறது. மார்ச் மாதத்தில் போட்டாங்கனாக்கா ஜூன் மாதத்தில் மழை வந்துடும். அந்த ரோடு வந்து இருக்க வேண்டிய டைம் வந்து 1-2 மந்த்ஸ் தான், 2 மாதம்தான். அப்புறம் என்னங்க, மழையில் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அப்போ யாரும் போய் அதை தரத்தையெல்லாம் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் ரோடு போடுறது, திருப்பி வந்து அடுத்த மார்ச் மாதம் ரோடு போடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, அவங்க எப்படிப்பட்ட ஏரியாஸ் நீங்கள் இதில் தான் அவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது இது கேரளாவில் நடக்குதுனாங்க நினச்சிங்க, எல்லா ஊர்லேயும் இங்கே வந்து அது போல 10 மடங்கு அதிகமாக நடக்குது. ஏன்னா இப்படி அரசியல் என்பதே ஏதோ வியாபாரம் நடத்துகிற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு.
அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஊழல் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இருக்க முடியாது இன்றைக்கி. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னால் வந்து சுதந்திர காலத்தில் வந்து ஏதோ சமூக சேவை செய்கிறதுக்காக தான் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. அவங்கவுங்க நல்ல பெரிய பெரிய வக்கீல்கள், பெரிய என்ஜினியர்ஸு, பெரிய படிப்பு படித்தவங்கள்லாம் வந்து திடீர்னு காந்தி சொன்ன உடனே எல்லாம் வெளியே வந்துட்டு செஞ்சாங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சேவை பண்ணுற ஒரு மனப்பாடு போயிருந்தது. இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து சேவை கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் அதில் எவ்வளோ தூரம் லாபம் வரும்ன்றது தான். அரசியல் என்பதே வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஏமாத்து வேலையாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து இப்போது திடீர்னு சொல்லிட்டார் இல்லையா, இவ்வளோ வருஷமாக வந்து அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். அதில் பாருங்கள், அதில் அஃபெக்ட் ஆனவங்க பாருங்கள், அந்த ஆளுங்கள்லாம் வந்து இப்போ எல்லோரும் அதை பார்த்து அனுதாபப்படுறாங்க. சார், உங்களை நம்பி எவ்வளோ பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், போஸ்ட் ஓட்டியிருக்கான், இதெல்லாம் செலவெல்லாம் பண்ணியிருக்கான், அவங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடுச்சே சார். நாளைக்கு வந்து அவங்க எதனா ஒரு நாலு காசு பார்க்குறதுக்காக அவங்க உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க. நீங்கள் இப்படி இருக்குன்னு இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டா வந்து என்ன சார் ஆகும்? இதை பார்த்து அனுதாபப்படுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஐயோ, அவங்க சொல்கிறது நியாயந்தானுங்களேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பேர் ரொம்ப நல்லா படித்தவங்க, பண்பாட்டாளர்கள் கூட அவங்கள பார்த்து அனுதாபப்படுறாங்க. ஸோ எனவே இப்படியெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினச்சி பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலாம் வந்து நம்மக்கிட்ட இருந்த வேல்யூஸ், நம்ம பண்புகள் நினச்ச விஷயங்கள், உன்னதமான விஷயங்கள் நினச்சதெல்லாம் இன்றைக்கி மாறி இருக்கு. இன்றைக்கி கோட் சேவை வந்து கொண்டாடுற மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இன்றைக்கி கோட் சேவை செஞ்சது வந்து அவ்வளோ மோசம் ஒன்றும் கிடையாது, நியாயம் கூட பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். இன்றைக்கி ஒரு ஆள் இல்லை, ரொம்ப பேரும் கூட இருக்கான். இப்போ இது என்ன நடக்குதுனாக்கா, நம்ம இதுவரைக்கும் வந்து பண்புகள் நற்பண்புகள் நம்ம நினச்சதெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன போச்சுனாக்கா, இன்றைக்கி அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், ஒரு ஆஃபீஸர், அவர் கூட இன்னொருத்தர் வந்தார். அப்புறம் அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணார், எங்கள்கிட்ட விடப்பட்டு போயிட்டார். அப்போது எனக்கு அவரை பற்றி சொல்கிறார் இவர், சார் இவர் ரொம்ப பிரமாபம், ரொம்ப நல்ல ஆஃபீஸர் சார் இவர், ரொம்ப அற்புதமான ஆஃபீஸர்னு. எப்படி சொல்கிறீங்கன்னு, இல்லை சார் பணம் வாங்கினார்னாக்கா காரியம் வந்து செஞ்சு கொடுத்துருவார், அப்படி செய்ய முடியலன்னு வச்சுக்கிங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவார். இதுதான் வந்து ஒரு நட்பண்பு கரையான ஆகிப்போச்சு. இன்றைக்கி பணம் வாங்காமல் செய்கிறவன் நல்லவன் கிடையாது, பணம் வாங்கி செய்ய முடியலனாக்கா திருப்பி கொடுக்குறவனெல்லாம் இப்போ நீங்கள் நல்லவன் ஆகிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய அறிவு பல பல புஸ்தகங்கள் நம்ம இன்றைக்கி படிப்பு வேறு ரொம்ப குறைஞ்சி போச்சு, லைப்ரரிக்கு யாரும் போகிறது கிடையாது, இன்றைக்கி எல்லாம் டிவி தான் வச்சுட்டுருக்காங்க. இந்த டிவி மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு, அது முன்னாலே சொன்னாங்க இடியட் பாக்ஸுன்னு சொன்னாங்க, அது முட்டாள்களின் ஒரு ஒரு பாக்ஸுன்னு சொன்னாங்க முன்னால். அது என்ன பண்ணுதுனாக்கா நம்முடைய அறிவை வந்து மழுங்கடிக்குது, பொய் சொல்லுது, நம்மளை வந்து வீணாக பலவிதமான உணர்ச்சி வசப்படுத்தி நம்மளை வந்து திசை திருப்பத்துக்கு வசதியாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா வந்து அது அதுக்காக வந்து எல்லா டிவியும் நான் மோசம் சொல்லலை, டிவியில் வர எல்லோரும் மோசம்னு சொல்லலை, ஆனால் பெரும்பாலான அவங்க என்ன பண்ணுறாங்க, பொய் சொல்லி. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நார்த்துக்கு சவுத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். சவுத்தில் வந்து என்னென்னாக்கா பெரியார் மாதிரி ஒரு ஆள் இருந்தார், பெரியார் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும்தான் தனியாக நிற்குது இந்தியாவிலேயே, பல காரணங்களால் நம்ம இந்தியை எதிர்க்கிறோன்றது ஒன்று, ரெண்டாவது இன்றைக்கி வந்து மதத்தை அடிப்படையாக வந்து நம்மளுடைய அரசியலை மாற்ற முடியலைங்க, அதுக்காக எக்கச்சக்கமாக முயற்சி பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவங்க இந்துக்களா நீங்கன்னு கேட்குறாங்க, நீங்கள் வந்து நாங்கள்லாம் இந்துக்கள், நீங்களாம் இந்துக்கள் இல்லையா, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, எங்களை ஏன் நீங்கள் ஆதரிக்கலன்னு கேட்குறாங்க. அது என்ன காரணம், தமிழ்நாடு மாதிரி மதம் சம்மந்தமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா தமிழ்நாடு மாதிரி வந்து பக்திமான்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்மளாம் ஓவர் பக்திமான்கள், எல்லோரும் வந்து திருவுரு அடிக்காத ஆளுங்க, பொட்டு வைக்காத ஆளுங்க ரொம்ப குறைவு. உண்மையாக பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் சொல்லுகிற இந்த சுயமரியாதை இயக்கம் அல்லது வந்து கடவுளை நம்பாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகையில் வந்து ஒரு 5% கூட இருக்காது, 2% தான் இருக்கும். மீதி வந்து 98% வந்துங்க தெய்வத்தை நம்புகிறவங்க தான், கோயிலுக்கு போகிறவங்க தான். ஆனால் இவங்களுடைய இவங்க இந்து மதம் சொல்லிக்கிற விஷயங்கள் அது ஏற்கனவே பல பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நமக்குன்னு ஒரு பாரம்பரியமான ஒரு மத நம்பிக்கை இருந்தது. ஆனால் இவங்க வந்து கோயிலுக்கு போனாலும் என்னென்ன பண்ணாலும் இன்றைக்கி அந்த மதவாதிகள் சொல்கிற விஷயம் மாதிரி ஆட மாட்டேங்கிறாங்க, மதவாதிகள் சொல்கிற மாதிரி முஸ்லீம்களை வெறுக்க மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம்களை அரவணைச்சிக்கிறாங்க,
கிறிஸ்துவர்கள் அனுபவிச்சுக்கிறாங்க, எல்லா மதமும் ஒன்றுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது என்ன காரணம்? இது மட்டும் இங்கே தான் இங்கே தான் நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் இல்லை, யூபியில் இல்லை, ஈவன் கர்நாடகாவிலும் இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா ஈவன் கேரளாவில் கூட எனக்கு வந்து பி கோவிந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சிந்தனையாளர், அவர் மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர், அவர் நம் புதிர்பாடுக்கு அடுத்தபடியாக கருதப்படுகிற பி கோவிந்த பிள்ளை என்று சொல்லுகிற சிந்தனையாளர் அவர் இறந்து போயிட்டார். இப்போது அவர் நான் வந்து ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய எம்டியாக இருந்தபோது அவர் எனக்கு சேர்மனாக இருந்தார். அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், ரொம்ப மனம் வருத்தப்பட்டு சொன்னார், நாங்கள் வந்து இங்கே கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டை வந்து நாங்கள் கேரளாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், நாங்கள் பல சாதனைகள் பண்ணியிருக்கோம், மக்களுக்காக பல நன்மைகள் செஞ்சுருக்கோம், ஆனால் சோஷியலி சமூக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை மாதிரி ஒரு பெரியார் எங்களுக்கு கிடைக்காமல் போயிட்டார். அது இன்னும் ஒரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே ஆர்எஸ்எஸ் இருக்குது. இன்றைக்கி மத சம்பந்தமான பல விஷயங்கள் வந்து கேரளாவில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து இன்னும் மத ஓவர் இந்துத்துவாவில் நம்பிக்கை உள்ளவங்க ஒரு சதமானம் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் 2000 ஓட்டு இருக்குது அவங்களுக்கு, இந்துத்துவ நம்பிக்கையாளர்களுக்கு வந்து 2000 ஓட்டு இருக்குது கேரளாவில். ஒரு கம்யூனிஸ்ட் மாநிலமான கேரளாவில் கூட அதுதான் அவர் சொன்னார். நான் கேட்டேன் அந்த கேள்வியை, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் வந்து, பெரியார் தான் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டம், உங்களுக்கு பெரியார் கிடச்சிட்டாரு, பட் இங்கே வந்து அது இல்லை, அதனால் வந்து அந்த எலமெண்ட் வந்து அங்கே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். இன்னும் கூட நீங்கள் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பிராமணர்களை பற்றி மிகப்பெரிய மரியாதை இருக்கும், எல்லாம் சாமி சாமி தான் கும்பிட்டுருப்பாங்க. இப்போ கூட இன்றைக்கி கூட எல்லாருமே எல்லா கட்சி அதிக இது தலைவர்களும் ஒரு பிராமணரை பார்த்தோன்னா, சாமி கொஞ்சம் வாங்க, சாமி கொஞ்சம் உட்காருங்க, ஆஃபீஸர் ஒரு பிராமண ஆஃபீஸருக்கு வந்து சாமி கேட்டுங்க, அவர் சாமிக்கு சொல்லுங்கள், இப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து காரணம், அந்த இது தமிழ்நாட்டில் வந்து உடஞ்சி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் யாராவது இப்போ சாமின்னு சொல்கிறோமா? நம்ம சொல்கிறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பெரியாருடைய ஒரு மூமெண்ட்டு தான். இங்கே வந்து ஒரு ஒரு பெரியார் மூமெண்ட்டோ கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டெல்லாம் ஒன்றா இங்கே செயல்பட்டதுனால தமிழ்நாடு வந்து ஒரு வேறமான ஒரு உலகமாக இருக்குது. இதை வந்து இன்னும் கூட யாரும் ஒன்றும் டச் பண்ண முடியல. அதான் நம்மளுடைய வெற்றி நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சோதனையை நம்ம சோதனையை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம குழந்தைகளை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நடக்கா இந்த ஒர்க்கர்ஸ் செய்ய வேண்டிய முதல் வேலை வந்து எந்த சிஸ்டமே நமக்கு வந்து கை கொடுக்கறதில்ல. இப்போது ஒன்றே ஒன்று தான் கை கொடுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு, எஜுகேஷன் தான், படிப்பு ஒன்று தான் வந்து இன்றைக்கி கை கொடுக்கும். ஏன்னா மற்றது எல்லாமே வந்து சமூக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து நமக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. இதை பாசிட்டிவாக இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம பசங்களை வந்து எப்படியாவது வந்து அவங்கள வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து முன்னுக்கொண்டு வர்றது ஒன்று தான் நமக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய வேலை. மற்ற வேலை மற்ற இந்த நடிகர் பின்னால் ஓடுறது நடிக்க பாருங்க, இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது நம்ம ஜனங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த ஒரு மாட்டு வந்த மாதிரி போயிட்டு உள்ளே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு தேங்காய் உடச்சிக்கிட்டு பால் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த படத்தை பற்றி எந்த விதமான இவங்களுக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது, இவங்களுக்கு ரசனையும் கிடையாது, அந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான ரசனையும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணியிருக்கான், இதை செய்ய வேண்டிய ஆள் உட்காந்துருக்காங்க அவங்க தனியாக, இவங்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த படம் ஓடுறது தான் அவங்களுடைய லட்சியம். அவங்களை கேளுங்க, இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறான், படம் நல்லாலே சொல்ல மாட்டாங்க, சொன்னால் வந்து ஆளுங்க வராமல் போயிடுவாங்க, இந்த படம் வந்து தோற்று போயிடும், அதனால் இந்த படம் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் மைக் காட்டினீங்கன்னாக்கா, சார் செம சார், எக்ஸ்ட்ராடினரி சார், வேற லெவல் சார். இதை வந்து அவன் எடுத்தவன் சொல்லட்டும், அவன் தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர் இருக்கான், நடிகன் யாரோ ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னால் எனக்கு ஒன்றும் ஒன்று தப்பு இல்லை. இதை சொல்லணும், ஏன்னா ஒரு சாதாரண ரசிகன் பாவர், இந்த பாவர மக்கள் எல்லாம் நான் பண்ணியிருக்காங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த படத்தினுடைய எதிர்காலம் வந்து அவங்களுடைய எதிர்கால மாதிரி ஆக்கி அவங்கள வந்து பேச சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம பசங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கும். ஃபஸ்ட் இது சினிமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு வந்து இந்த சினிமா மாயிலிருந்து வெளிவராங்களோ அன்னைக்கு தான் அவங்க உருப்பிடுவாங்க. இளைஞர் சமுதாயம் வந்து ஃபுல்லாக வந்து அழிஞ்சு போனதுக்கு ஒரு காரணமே வந்து இந்த சினிமா தான். சினிமா இந்த மாயை இருக்கிறனால தான் சினிமாவில் வந்து ஒரு அரசியல்வாதி தேடுறாங்க அவங்க. இப்போ அது ஒரு படிப்பணியாக நமக்கு இருக்கணும், அதாவது வந்து சினிமா போ, சினிமாவை என்ஜாய் பண்ணி வந்துடு, நீயே வந்து தாலி கட்டிக்கிற, அந்த சினிமாவுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கு என்ன, உனக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி நம்ம பசங்களை வந்து பயிற்றுவிச்சு அவனுடைய சிந்தனையை மழுக்கடிக்கிற ஒரு வேலை தான் நம்ம நடந்துகிட்ருக்கு. அதாவது எல்லா ரசிகர்களையும் வியாபாரமயமாக்கிறாங்க. இந்த படத்தினுடைய
வெற்றியும் தோல்வியும் வந்து உங்களுக்கு வெற்றியை தோல்வின்ற மாதிரி ஆக்கி சில பேர் செத்தே போகிறான் ஒரு படம் தோற்று போனால் கூட. ஸோ இப்படிப்பட்ட சினிமா மாயிலிருந்து நம்மளுடைய பசங்களை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும், அது நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. அது எனக்கு லோயர் ஸ்டேட், அதாவது வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிஸில் தான் இந்த குரூப்பே வருது. ஏன்னா நல்ல வருமானம் உள்ளவனெல்லாம் சும்மா ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு எதை சொல்லிட்டு போயிட்டுருப்பான். இதனால் வந்து அஃபெக்ட் ஆகிறவங்க யாருனாக்கா வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கிற ஏழை எளிய மக்கள் தான் இதில் அவசப்படுறாங்க. அங்கே தான் இந்த ரசிகர் கூட்டம் கிளம்பி வருது. அங்கே தான் இவன் வந்து தலைவருக்காக நான் உயிரை கூட கொடுக்கணுன்றான். அங்கே யாரும் இந்த மயிலாப்பூரில் இருக்கணும், டிநகரில் இருக்கணும், அவன் யாரும் வந்து உயிரை கொடுக்கறது யாரும் தயாராக கிடையாது. அங்கே யாரெல்லாம் எவனுக்கான வடசனில் இருக்கான், இங்கே இருக்கான், அங்கே இருக்கான், எல்லாம் வந்து ஏழை எளிய மக்களில் வர ஆட்கள் தான் வந்து உயிர் கொடுக்கறது தயாராக இருக்கான். ஸோ இதிலிருந்து நம்ம பிள்ளைகளை வந்து காப்பாற்றணும். ஃபஸ்ட்டு காப்பாற்றி அவர்களை வந்து நல்ல விதத்தில் படிக்க வைக்கிறது தான் வந்து நம்ம சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவைன்னு நான் நினைக்கிறேன். இது கேரளாவில் வந்து மிகப்பெரிய அளவில் கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்னுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறது. அவங்களுடைய அங்கே பழைய தொழிலாளர்களுடைய மகன்களெல்லாம் வந்து இன்றைக்கி தொழிலாளர்கள் கிடையாது. இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வசதியாக இருக்காங்க. கல்ஃபுக்கு போயிருக்காங்க, இங்கேயே வந்து பல கடை பல வியாபாரம் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க. எனவே இந்த தொழிலாளிகள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னக்கா, நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும், படிக்க வைக்கணும். சினிமா பார்க்கட்டும், எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த நடிகர்களுக்காக தாலி கட்டிக்கிற விஷயங்களும் அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு நல்ல சமுதாயம். அதே மாதிரி பல மற்றது இருக்கு, நமக்கு எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இருக்குது. மதவாதம் இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுது, நம்ம எதிர்க்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து மண்ணிலே இருக்கிறதுனால அது பார்த்துக்குவோம். ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த தைரியம் இருக்குது, நம்ம இவங்களை எதிர்கொள்ள முடியும்னு. ஆனால் இந்த சினிமாக்காரங்களை எதிர்கொள்ள முடியாதே, அந்த அதான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தம். நாங்கள்லாம் சினிமாவில் இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் என்ன, நாங்கள் வந்து போடுற சினிமாவும் நாங்கள் அணுகிற சினிமாவும் வேறு. நாங்கள் சினிமாவை வந்து ஒரு சினிமாவை பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் சினிமாவை வந்து ஒரு மாயையாக்கி அதில் வந்து நம்முடைய இளைஞர்களை இளம் உள்ளங்களை பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.